வெல்கம் டு டிவிடி ஃபேமிலி. சென்னை மேல் இயற்பையில் இருக்கேன், உலகபுரத்தில் தாங்க இருக்கேன். வீடுங்கிறது ஒரு மிடில் கிளாஸ் லைஃபோட ஒரு மிகப்பெரிய கனவாக இருக்கும். கனவை நிறைவேற்றி கொடுக்குறது வந்து நம்ம சாய் பில்டர்ஸ்க்கு சூப்பராக பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 10 இயர்ஸாக வந்து ப்ரீ பிளானோட ஒரு வீட்டுக்கு எந்த அளவு வேணும், ஸோ என்ன கலர்லேருந்து ஒரு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிறத எல்லாம் பண்ண முடியும். ஸோ நான் ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, உள்ளுக்குள்ள போய் பார்த்து எந்தெந்த இடத்துக்கு எந்தெந்த அளவு அதெல்லாம் எக்ஸாக்டாக இருக்குது. நான் இன்ட்ரோலேயே நிறையா விஷயத்த சொல்ல முடியாது, ஆனால் ஒரு முக்கியமான ஒரு சில விஷயத்தை மட்டும் அவங்கள்ட்ட சொல்கிறேன். ஒரு 13 லட்சத்துக்கு ஒரு வீடு ப்ளஸ் இடம் அது கட்டித்தர முடியுமானா? ஸோ நம்ம சாய் பில்டர்ஸ் பண்ணித்தராங்க. லேண்டு ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்ஷனோட வரது பார்த்தீங்கன்னா 18 லட்சம் வருது. 2,67,000 ரூபா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க. நம்ம சப்ஸ்கிரைபருக்கு 1 லேக் ஆஃபரும் பண்ணி கொடுக்குறாங்க. ஃபுல் லேண்டு பார்த்திங்க அப்படின்னா 630 சதுரடி, அதில் 600 சதுரடி பில்டிங் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நான் இன்ட்ரோலே நான் முக்கால்வாசி விஷயம் சொல்ல முடியாது, ஸோ சார்ட்டி கேட்டு தெரிஞ்சுக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு வீடு வாங்கணும் அல்லது வீடு வாங்குறதுக்காக நம்ம ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னா தாராளமாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். பேங்க் லோனும் அவைல் பண்ணி தராங்க. ஸோ வாங்க, மிச்ச டீட்டெயில் எல்லாம் வீடியோக்கில் போய் தெரிஞ்சுக்கோம். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லது சார். சார் நம்ம எத்தனை வருஷமாக இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டோம்? 10 இயர்ஸாக பண்ணுறோம் சார். 10 இயர்ஸாக பண்ணுறோம் சார். இப்போ வீடுங்கிறது எல்லாரும் கனவு, நம்ம இன்ட்ரோலாக தான் சொன்னோம். ஸோ இதுக்கு நம்ம என்னென்ன மெட்டீரியல்ஸ் அதெல்லாம் எப்படி சார் போட்டுருக்கோம் நம்ம? சார் நம்ம வந்து அடிச்சிருக்கிற பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட் அடிச்சிருக்கோம். ஓகே. நம்ம கல் யூஸ் பண்ணிக்கிறது அது நம்ம சிமெண்ட் கல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. மற்றபடி சிமெண்ட்டை பார்த்தீங்கன்னா ப்ரியா. ஓகே. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொரமண்டல். ஓகே. அந்த மாதிரி கம்பெனியெல்லாம் ஆஸ் யூஸ்வல் நம்ம ஐஎஸ்ஐ கம்பெனி தாங்க சார். மெட்டீரியல் எல்லாம் நல்லா உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். ஓகே. வயரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குந்தன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. சுவிட்ச் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைபர் ஆஸ் அது குந்தன் கம்பெனியோட தான் அதை பண்ணியிருக்கோம். வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. ஓகே சூப்பர் சார். நம்ம இடத்துக்கு வரணும் அப்படின்னா இந்த லொக்கேஷன் மட்டும் சொல்லிடுங்க சார். சார் இப்போ ஈரோடுலேருந்து வரணும் அப்படின்னா நம்ம வெள்ளோடு வழியாக வரலாம். ஓகே. பெருந்தர் ஆர்எஸ் டு சென்னிமலை ரோடுங்க சார். ஓகே. சென்னிமலையிலேருந்து வரலாம், இந்த பக்கம் இருந்து வரலாம், மேட்டுக்கடையிலேருந்து வரலாம், வரலாம், வெள்ளோடுலேருந்து வரலாம், வரலாம், நம்ம இடத்துக்கு வரலாம். ஓகே சார். உலகாபுரம் எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 150 மீட்டர் தான் பஸ் ஸ்டாண்டு. உலகாபுரம் 4 ரோட்லேருந்து ரைட் சைடில் செந்தூர் பேக்கரினு ஒரு பேக்கரி இருக்கும். அந்த பேக்கரி விட்டு ஒரு 150 அடி வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்கூல் வந்து ஆப்போசிட்ல தெரியும். ஸ்கூல் ஆமா, அந்த ஸ்கூலுக்கு அப்புறம் நேர் பேக் சைடு. பேக் சைடுல இருக்கு. ஆமா. ஓகே சார். சோ இப்போ நம்ம 4 வீடு இருக்கு. ஓகே சார். நாளுமே நம்ம குடுக்குறதா சார்? கண்டிப்பா 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 குடுக்குறோம். இதுல முக்கியமா ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம ஹோம் லோன்ஸ் எல்லாம் இருக்குல்ல சார், அது நாம எப்படி பண்ணி கொடுக்கணும் சார்? ஹோம் லோன் அப்படியே எடுத்துட்டீங்கன்னா ஒவ்வொரு கஸ்டமருக்கு ஒவ்வொரு மாதிரி தாங்க சார். ஓகே. ஒரு கஸ்டமர்கிட்ட ஐடி இருக்கும், ஒரு கஸ்டமர்கிட்ட இருக்காது, ஒரு கஸ்டமருக்கு ப்ராப்பராக பேப்பர்ஸ் இருக்கும், எல்லாத்துக்குமே லோன் கிடைக்கும். அதில் வந்து எந்த மாற்றமும் கிடையாது சார். அவங்கவுங்க தகுந்த மாதிரி எந்தெந்த பேங்க்ல பண்ணி கொடுக்கணும் அந்த பேங்க்ல பண்ணி கொடுத்துருவோம். கூலி தொழிலாளிகள்லாம் வந்து பண்ணா அவங்களோட கனவு அது. ஸோ அவங்களுக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுக்க தாராளமாக பண்ணுவோம் சார். இப்போ வீடு வாங்கணும்னு வந்துட்டாங்கன்னா நம்ம வந்து கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருவோம். நம்மகிட்ட வீடு வாங்குறவங்களை மட்டும்தான் நம்ம லோன் பண்ணுறோம், வெளியில் யாருக்கும் போய் பண்ணுறது. நம்மகிட்ட வாங்குறவங்களுக்கு நம்ம பண்ணி கொடுத்துருவோம். பண்ணி கொடுத்தாங்க கொடுத்துருவோம் சார். ஓகே சார். சார் ஷூரிட்டி அந்த லோன் விஷயத்தில் அது கேரண்டிங்க சார். ஓகே சார். நம்ம பார்த்துட்டு கால் பண்ணுவாங்க. கண்டிப்பாக. எனக்கு கனவாக இருக்கும் சார். ஒன்றும் இல்லை, அதாவது எனக்கு தேவை. நமக்கு வந்து இப்போ வந்து ரேட்டு பேசுகிறாங்க, அட்வான்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே. பார்ட்டிக்கு 10 லேக்ஸ் லோன் வேணும், தாராளமாக பண்ணி கொடுக்கலாம். தாராளமாக பண்ணி கொடுக்கலாம். ஓகே சார். அப்புறம் நீங்கள் என்கிட்ட சொல்லியிருந்தீங்க 1 லேக் நான் ஆஃபர் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு. கண்டிப்பாக. ஸோ அது கம்பல்சரி இருக்குல்ல சார்? கண்டிப்பாக சார். அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி தான், ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் ஒரு வீடுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அது இல்லைனா எவனுமே மதிக்க மாட்டான். உண்மைதான். அப்படிங்கும்போது நம்ம இந்த பட்ஜெட்டில் பண்ணுறதுக்கு காரணமே என்னன்னா, ஒரு மிடில் கிளாஸுக்கு கீழே இருக்கிறவங்க வீடு சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும். நம்ம பழையபாளையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெருந்தூரோட பழையபாளையம் இல்லைங்களா, அங்கே கிட்டத்தட்ட ஒரு 100 வீடு கட்டி சேல் பண்ணியிருக்கோம். சேல் பண்ணிட்டோம். அங்கே எல்லாமே பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா 35-40-50 மேலே தான். 18 ரூபா பட்ஜெட்டில் அங்கே வாய்ப்பு இல்லை. ஆனால் அங்கேயும் நாங்கள் வந்து 20 லட்ச ரூபா பட்ஜெட்டில் கொடுத்துருக்கோம். கொடுத்துருக்கோம். அது எப்போ என்ன ஒரு 8 இயர்ஸ் பேக். எயிட் இயர்ஸ் பேக் பண்ணி கொடுத்து. ஓகே. இன்றைக்கி எங்கள் மார்க்கெட் ரேட்டு பயங்கரமாக போயிட்டுருக்கு, அதனால் பண்ண முடியாது. அப்போ கம்மி பட்ஜெட்டில் ஒரு பண்ணணும்னு ஒரு ஐடியா வச்சுருந்தோம். சரி இந்த இடத்துல நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ஒரு 2,500 சதுரடியை எடுத்து இது 4 பிரித்து ஒரு சைட்டோட ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா 630 சதுரடி இடம். ஓகே. பில்டிங் வந்து 600 சதுரடி. 600 சதுரடி பில்டிங். ஓகே. கிழக்கு பார்த்த சைட்டு, கிழக்கு பார்த்த வாசல். சூப்பர். அதை பார்க்கும்போதே வந்து நல்லா வைபாக இருக்கும். சூப்பர் சார். உள்ளே என்னென்ன பார்த்தோம் அப்படி பார்த்துடலாம். வந்து பார்த்தீங்கன்னா போருங்க சார். ஓகே. 500 அடி போர் போட்டிருக்கோம். ஓகே. தண்ணி ஃபெசிலிட்டிக்கு அதில் சப் மோட்டர் இறக்கி கொடுத்துருவோம். தண்ணி தொட்டி 2,000 லிட்டர் கொடுக்குங்க சார். 2,000 லிட்டர் செப்டி டேங்க் அங்கே போட்டிருக்கோம். ஓகே. நம்ம செப்டி டேங்க் இந்த சைடு தனியாக வந்து. ஆமாம். அது வந்து ரெண்டு மேலே போட்டுருவோம். ஓகே சார். இது வந்து உங்களுக்கு வெளி பாத்ரூம். வெளி பாத்ரூம் டாய்லெட். ஆமாம். ஓகே. இப்போ நீங்கள் வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணலாம். வெளி பாத்ரூம் எதாவது வெளியில் போயிட்டு வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து ஸ்பேஸ் நீட்டாக்குனா தான் எல்லாத்துக்குமே ஸ்பேஸ் கொடுத்துருக்கீங்க. சின்னதாக இது பண்ணாமல் இங்கேயும் நல்லா ஸ்பேஸ் இருக்கிறது. ஒரு 12 அடி இருக்கணும் சார். இருக்குது சார். ஒரு 10 அடி 12 அடி இருக்கும். ஸோ இங்கேயும் நல்லா ஸ்பேஸ் கொடுத்துருக்கீங்க. வந்து நீங்கள் அந்த சிலிண்டர் வைக்கிறதுக்கு, வெளியே ஜாமான் எல்லாம், சைக்கிள், குட்டி குழந்தைங்கலாம் சைக்கிள் எல்லாம் அதை வச்சுக்கலாம், வச்சுக்கிறதுக்கு எதாவது வச்சு யூஸ். ஸோ இங்கேயும் ஸ்பேஸ். இதை வந்து பார்த்தீங்கன்னா 15 கெட்டுங்க சார். 15 கெட்டு. 8 அடி ஆகலாம். நீளம் வந்து ஒரு 15 அடி. 15 அடி. நம்ம ஒரு 4-5 வண்டி நிப்பாட்டிக்கலாம். ஸோ டூ வீலர் வந்து கட்டையாக இல்லாமல் நல்லா பெருசாகவே இருக்குது. ஸோ அப்போ நம்ம உள்ளே எப்படி பார்த்துடலாங்களா? இது பார்த்தீங்கன்னா நமக்கு கிரானைட் போட்டிருக்கோம். கிரானைட். ஆமாம். ஓகே. பிளாக் கிரானைட் போட்டிருக்கோம். டோர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பக்காவாக போட்டிருக்கோம். சார் இது என்ன மெட்டீரியல் சார் டோர்? இது மெட்டீரியல் வந்து சாலிட் சார். சாலிட். அது தேக்குண்டுக்கு அடுத்தது. ஓகே.
ஸோ இப்போ இதை வந்து நம்ம பெயிண்டிங் உள்ள இன்டீரியர் டெக்கரேஷன் நம்ம பண்ணி கொடுத்தோம். ஆமாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைல்ஸுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி போட்டுருக்கோம். இந்த டைல்ஸ் வந்து ஐவரி கலர் சார். ஆமாம். இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஐவரி பெயிண்ட் இதுக்கும் அதுக்கும் மேட்ச் ஆகிற ஒரு டார்க் கலர். இதில் வந்து ஒரு சின்னதாக ஒரு டிசைன் எல்லாம் போட்டு இப்போ பார்த்தவங்களுக்கு பட்ஜெட் வைஸ் தானும் எந்த அளவுக்கு கிராண்டாக காட்டிட்டோம். ஓகே சார். அப்படி கிச்சன் வந்து பார்த்தோம்ங்களா, இந்த வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8x7 சார். 8x7. ஆமாம் சார். சார் இந்த ஆரோ வாட்டர் கொடுத்துருக்கோம். இது வந்து ஆரோ வாட்டர். ஆரோ வாட்டர் வாங்கிட்டு வந்து இதில் மாட்டினீங்கன்னா தண்ணி கனெக்ஷன் இதில் கொடுத்துக்கலாம். மேலே வந்து இபி அதுக்குண்டான இபி பல்வேறு இருக்குது அசோசியேஷன். இது வந்து கிச்சன் டாப் வந்து கிரானைட்ல போட்டு இங்கே ஒரு மூணு ஷெல்ஃபு, அப்புறம் கீழே ஒரு ஷெல்ஃபு, மேலே நம்ம மேலே ஜாமான் வச்சுக்கலாம். இப்போ இண்டக்ஷன் ஸ்டவ் வைக்கணும் அப்படின்னு இதில் வச்சுக்கலாம், வச்சுக்கலாம். ஆமாம், இண்டக்ஷன் ஸ்டவ், மிக்ஸி, இதெல்லாம் நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சன் வந்து நல்லா பெருசாகவே கொடுத்துருக்கலாம். ஒரு ஹஸ்பண்ட், ஒரு ஒய்ஃப், ரெண்டு குழந்தைங்க, ஜம்மன் இருக்கலாம், ஜம்மன் இருக்கலாம். ஆமாம், லைஃப் கரெக்டாக இதாகிருக்கும். அடுத்தது நம்ம மேக் பண்ண போகும் ஃப்ரிட்ஜ் வந்து நீங்கள் வச்சுக்கலாம் சார். ஃப்ரிட்ஜ் வந்து ரீஃபில் கொடுத்துருக்கோம். ஆமாம், ஓகே. அந்த பிளானிங்கோட தான் எல்லாமே பண்ணியிருக்கோம். ஆமாம், பிளானிங்கோட ஓகே சார். சார் இப்போ இந்த இதுங்க சார், இதை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யூபிவிசி விண்டோங்க சார். யூபிவிசி விண்டோ. இது வந்து பார்த்தீங்கன்னா 16mm ஸ்டீலில் வந்து நம்ம ஃப்ரேம் செஞ்சு போட்டு அதுக்கு வெளியில் இது இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்ட் இதுதாங்க சார். யூபிவிசி தான் நிறைய பேர் லைக் பண்ணுறாங்க. இது என்னென்னா மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மழை பட்டாலும் ஒன்றாகாது, வெயில் அடித்தாலும் ஒன்றாகாது. நீங்கள் அடிக்கடி பெயிண்டிங் அது பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது பெயிண்ட் பிரச்சனை, டிசைன் அது போகுமா, அந்த இதெல்லாமே எதுவுமே கிடையாது. அதனால் நம்ம இதை சந்தேகம் பண்ணுவோம். ஓகே சார். சார் அடுத்து டிவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கோம் சார். மூணு பிளாக் கொடுத்துருக்கோம். நீங்கள் டிவி, அப்புறம் டிடிஹெச், இந்த மாதிரி இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கிச்சன் வந்து 8x7, அட்டாச் பாத்ரூம் வந்து 6x4, காமன் டாய்லெட் வந்து 6x4, போர்ட்டிகோ வந்து 15x8. எல்லாமே இருக்குது. குபேரம் மூல பெட்ரூம் தான் இருக்கு. இந்த பக்கம் என்ன இருக்கு சார், பாத்ரூம் இருக்கு, அது வாயு மூல. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது கிச்சன், அது அக்னி மூல. இவ்வளோ சார். நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது போர், அது வட கிழக்கு, ஈசான்னு சொல்லுவாங்க. அதுதான் போர் போட்டுருக்கு. கரெக்டாக தானே சார். கரெக்டாக சார். ஸோ எல்லாமே அக்யூரேட்டாக இருக்கா. என்ன நம்ம வீட்டு போட்ட மாதிரி பண்ணியாச்சு. ஓகே சார். ஸோ நம்ம இந்த ஒன்று பார்த்துட்டோம். ஸோ அப்படிங்கிற மூணு இருக்கு, அதையும் ஒரு ஓவராலாக பார்த்துருவோமா சார்? சார் அதாவது அந்த நாலு வீட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் எடுத்து அடிச்சிருக்கிற பெயிண்ட் மட்டும் தான் சார் மாறும். இந்த வீடு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும், அந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும், இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். எல்லாமே சேம் தான். சூப்பர். ஒரு அண்ணன் தம்பிங்க, ஒரு மாமன் மச்சான்லாம் சேர்த்து ஒரு வீடு வாங்கன்னு வச்சாங்கன்னா இந்த நாலு வீடு தாராளமாக கட் பண்ணிக்கலாம். தாராளமாக பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு சில பேர் வந்து பக்கத்து பக்கத்தில் இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆமாம் சார். தனி வீடாக இருந்தாலும் நானும் ஒரே இடத்துல பக்கத்தில் பண்ணணும். அப்புறம் ஒரு ரெண்டு பேருக்கு ஒரே அங்கே ஒரு வீடு எடுத்துக்கலாம், இங்கே ஒரு வீடு எடுத்தோம்னா பக்கத்தில் பக்கத்தில் ஒரு ஒரு தொலைக்காமல் இருக்கும்ல சார். கேட்கணும், நாலு பேர் வந்து போகிறதுக்கு போகிறதுக்கு ஒரு தொலையாகவும் இல்லை. உங்களுக்கு இங்கே குறைக்கத்தில் எல்லாத்துக்குமே தெரியும், ஈரோடு மாவட்டத்துக்குள்ளேயே ஒரு 18 லட்சம் வீடுன்றது ரொம்ப கேள்விக்கு புரிதான். லேண்டு, பில்டிங்கு, போரு, இபி, பேங்க் லோன் பண்ணி கொடுத்துட்றோம், மானியம் பண்ணி கொடுத்துட்றோம், உங்களுக்கு ஆஃபரும் கொடுத்துட்றோம். வா சூப்பர். பில்டிங் போர் எடுத்து கொடுத்துருக்கோம், இபி எடுத்து கொடுத்துறோம், லோன் பண்ணி கொடுத்துறோம், எல்லா வேலையும் முடிச்சு ரெடியாக இருக்கு. நீங்கள் ஜாமானத்தோட வந்தீங்கன்னா பாலை கற்றுட்டு குடியிருக்கலாம். அவ்வளோ 13 லட்சம். அப்போ வந்து நம்ம முன்பணம் வந்து எவ்வளோ சார்? ஒரு 3 லட்சம் கட்டினாங்க. 3 லட்சம் ஒரு மினிமம் ஒரு 3 or 4 கஸ்டமரை கொடுத்து, ஏன்னா ஜாஸ்தியாக லோனுக்கு போனாலும் அது அவங்களுக்கு வாழ்ந்து தர வழியாக இல்லை. ஏன்னா ரொம்ப ஹை போடாததுனால பேங்க்காரங்களுக்கும் அது சிக்கல் தான். அதனால் வந்து ஒரு 10 lakhs ஷுர் சார். எந்த கஸ்டமர் வந்தாலும் 10 லட்சம் நமக்கு இரண்டே பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. அதுக்கு மேலே வேணும் அப்படின்னா ஒரு 12 வரைக்கும் பார்க்கலாம். கஸ்டமரோட ப்ரொஃபைல் தான், வேறு ஒன்றும் கிடையாது. கவர்மெண்ட் ஜாப் வரது தானே, அவங்கள்ட்ட எல்லாமே இருக்கும். மற்றவங்ககிட்ட எல்லாமே இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால 10 ரூபா நம்ம பண்ணி கொடுத்துடலாம் சார், கேரண்டியாக. இது அதிகபட்சம் கூட ஒரு 12 ரூபா. 12 ரூபா. அதுக்கு மேலே போனாலும் எங்களுக்கு தலைவலியாகவும் இல்லை. அது அதுக்கு வந்து நான் போகவே வேண்டாம். ஏன்னா ஒரு கஸ்டமர் ஒரு வீடு வாங்குறாங்கன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் அந்த எஃபர்ட் வேணும். இப்போ நான் 4 லட்சம் அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னால் தான் லோனை கரெக்டாக கட்டுவாங்க. அது செட் ஆகுது. அதனால் வந்து ஒரு 3 to 4 lakhs வந்து மினிமம் 3 lakhs 4 lakhs அட்வான்ஸ் கொடுத்தா மீதி நம்ம லோன் பண்ணி கொடுப்போம். இது வந்து அவங்களோட இதுக்காக தான். இல்லைன்னா நம்ம அதே காசு ஜீரோ காசுலோட பண்ணி கொடுத்தா, பட் அது அவங்களோட இது வராது. கண்டிப்பாக.
ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி சைட் எப்படி இருக்குது, இந்த திசையில இருக்குது, எப்படி இருக்குது பார்த்துட்டு அதில் நம்ம எப்படி பிளான் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஒரு பிளான் போடுவோம், ரெண்டாவது ஒரு பிளான் போடுவோம், மூணாவது ஒரு பிளான் போடுவோம். பிளானை வந்து ஃபர்ஸ்ட் ஃபைனலைஸ் பண்ணிடுவோம், இதுதான் வந்து பிளான். ஸோ அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷனே ஆரம்பிக்கும், அப்போ தான் அது ஃபியூச்சரில் இப்போ ஃபைனலில் கரெக்டாக வரும். வெளியே வந்து யோசிச்சிருப்பீங்க இதை ஒன் சஜஷன் பண்ணுங்க, இங்க வந்து பார்த்துட்டு எனக்கு இங்க மறுபடியும் சொல்றேன், எனக்கு பிடிச்சதுன்னா இந்த வீட்டோட ஸ்பேசஸ் எந்தெந்த இடத்துக்கு எவ்வளவு தேவை அப்படிங்கிற மாதிரி அந்தந்த ஸ்பேஸ் அழகாக கொடுத்துருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடு டவுட்னா ஸ்க்ரீன்லயும் டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு லொகேஷன் பிட் பண்ணிருக்கேன். ஸோ நீங்க இந்த டைம்ல ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னா நீங்க கம்பல்சரி இங்க வாங்குறத விட ஒன்ஸ் இங்க வந்து பாருங்க.